Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at rupees 200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஐபிசி மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது பெண் நலன். பொதுவாக நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து கேர் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறதா இருக்கட்டும், மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேரிங் கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஈக்குவலாக நம்ம ஹேருக்குமே வந்து நிறைய கேர் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதங்களை வந்து அப்படியே பார்க்காம அப்படியே விட்டுறது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்குறது, அப்படிலாம் வந்து ஒரு ஷூஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ, அதை போடக்கூடிய பாதங்களை வந்து எவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்றதும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய தப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கால்களை வந்து பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. கால்களில் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஆகிரும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று, உங்கள் பாடியில் உள்ள வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியாகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் தெரியும், ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கணும். அண்ட் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ஃபேட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாவது கீ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஆயில் கம்மியாக இருக்கா, நம்ம வந்து ஏதாவது ஃப்ரைட் ஐட்டமாக நிறைய சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணிவிடும். ஸோ அது வேறு இது வேறு. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் கீயாவது உங்களுடைய ஃபுட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணி நம்மளுடைய பாதங்களை ரொம்பவே அழகாக ஆக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கால்கள் அப்படின்னு சொல்லும் போதே கால்கள் பராமரிப்பு அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது பெடிக்யூர். இந்த பெடிக்யூர் வந்து நீங்கள் ஏதாவது பார்லரில் தான் போய் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க, உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிற மாதிரி சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் உங்களுடைய கால்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதில் இந்த சுடுதண்ணி ஊற்றி உங்களுடைய கால்களை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வைக்க போகிறீங்க. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சால்ட் யூஸ் பண்ணணும், அதுவும் வந்து கல் உப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 8 மினிட்ஸ் வரை உங்கள் கால்களை நீங்கள் அதில் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா கால்களை வெளியே எடுத்துகிட்டு காஃபி பவுடர், அதுவும் ஃபில்டர் காஃபி பவுடரை எடுத்து உங்களுடைய கால்கள் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் கால்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வைப் பண்ணும்போது உங்களுடைய கால்கள் வந்து பார்க்கவே ஒரு நல்ல டிஃப்ரென்சஸ் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் பண்ணும்போது உங்களுடைய கால்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும், அதை நீங்களே வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க். காலுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் வேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்லின் நமக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய நியர்பை வந்து என்ன மாதிரியான பெட்ரோலியம் வேக்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து நமக்கு நிறைய பிராண்டில் ரெடிமேடாகவே கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கற்றாழை செடிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜெல்லை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய தோல்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அதில் உள்ள ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக இச்சிங் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மூணையுமே சேர்த்து ஒரு பேக் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுடைய கால்களை நீங்கள் வாஷ் பண்ணும்போது கால்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கால்களுக்கு பெடிக்யூர் நம்ம வீட்டில் எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து மாஸ்க் எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நைட் க்ரீம்ங்க. நம்மளுடைய முகத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பாதங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதை வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து பராமரிக்கலாம். இந்த நைட் க்ரீம் வந்து நீங்கள் வெளியில் வாங்கணும் அப்படின்றது இல்லை, வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் யூக்லிப்டஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. அது போக விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து நமக்கு இப்போ நிறைய மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்குது. ஸோ அதில் ஒன்று எடுத்துக்கோங்க, அதை வந்து கட் பண்ணி அதையும் இந்த ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீணாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ இதை டெய்லி நீங்கள் தூங்கும்போது கால்களில் கொஞ்சம் போல் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இது நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது மறுநாள் மார்னிங் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சர்ட் அண்ட் வந்து ஃப்ரெஷ் லுக் நமக்கு வந்து தெரியும். இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த 3 டிப்ஸையுமே வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க, நான் இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய கால்கள் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இது வந்து ஹைப்போதைராய்டிசமோட ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டாக்டர் கிட்டே செக் பண்ணிக்கோங்க.
Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at rupees 200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். எல்லாரும் சொசைட்டில கேக்குறது என்னன்னா, நீ போய் சிசேரியன் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல நார்மல் டெலிவரி தானே, வீட்டுக்கு வந்து விசிட் பண்ற கெஸ்ட் எல்லாமே நார்மல் டெலிவரி தான். இல்ல சிசேரியனா, உனக்கா நல்லா தான் இருந்த, என்ன சீசேரியன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரெஷருக்கு ஆளாயி நான் ஒரு கடத்துக்கு மேல அம்மாட சொல்லிட்டேன், யாருமே வந்து பிள்ளைய பார்க்க வர வேண்டாம், ரூம்ல போய் உட்காந்துக்குவேன், பிள்ளைய தூக்கிட்டு போய் ரூம்ல உட்காந்துட்டு அழுவேன், ரொம்ப அழுவேன். ஏன் எனக்கு சீசேரியன் ஆச்சு, ஏன் பாப்பாட்ட பேசுவேன், ஏன் பாப்பா கொஞ்ச நாள் தாங்கிருக்கலாமே பாப்பா, அம்மாவே வழிய தாங்கிட்டு இருந்தேன், ஏன் பாப்பா நீ பயந்த அப்படின்னு அவகிட்ட பேசியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்காங்க, பட்டு அது வந்து ஒரு இட் கேன் பிரிங் அஸ் டு சூசைட் சுச்சுவேஷன். நீ ஃபீட் பண்ண, நீ தைரியமாக அவளுக்கு பால் கொடு, நீ என்ன அவங்க என்ன சொல்கிறது உனக்கு தான் தெரியும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு பிள்ளைய வச்சிருக்கும் போது. ஸோ எப்போ நான் ஆயில் ஐட்டம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டனோ, ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ, சுகர் ஐட்டம் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணோடனே பாடி தானாகவே ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வாட்டர் அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு மெயின். நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுட்ருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நான் ஒரு நாள் 6 to 7 liters தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அவளுக்கு இருக்கிற டாய்ஸ் எல்லாமே வேற ஒருத்தங்க கொடுத்தது தானே தவிர நானா வாங்கினதுன்னா ரொம்ப கம்மி. ஒரு 2-3 டாய்ஸ் இருக்கு, ஒரு மேட் வச்சிருக்கேன் அவளுக்கு, அவ்வளவுதானே தவிர வீடு எப்போதுமே வந்து